ஐவர்ஸ், இன்னைக்கு நம்ம காயல்பாடி பக்கத்துல வேப்பம்பட்டு வந்திருக்கோம். இது வெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. ஸோ இந்த நியூ டெரஸ்க்கு நம்ம வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போறோம். ரூஃப் கான்கிரீட் போட்டு 1 இயர் தான் ஆகுது, பட் அதுக்குள்ளாரவே லீக்கேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுக்கான காரணம் சொல்யூஷன் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், டெத் மோட்டார், லூஸ் பார்ட்டிகல் அண்ட் டஸ்ட் எல்லாமே முழி சுத்தி வச்சு தட்டி எடுத்துக்கலாம். ஸோ இது கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் இருக்குன்னு டெரஸ்ல நல்லா விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும். இந்த டெரஸ் வந்து 3 பார்ட்டா போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் போட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எக்ஸ்பென் ஜாயிண்ட், அதாவது ப்ரூஃப் ஜாயிண்ட் மாதிரி பண்ணி 3 ஜாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாயிண்ட்ல நல்லாவே கிராக்ஸ் விசிபிளா தெரியுது. ஸோ அது வழியாகவும் லீக்கேஜ் நிறைய ஆயிட்டு இருக்கு. டெரஸ் நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கோட்டிங் அப்ளிகேஷன் மற்ற டேமேஜஸ் சொல்லலாம் பண்ண முடியும். ஸோ அப்பதான் வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ற அந்த கெமிக்கல் ரூஃப் கான்கிரீட்ல நல்லாவே பாண்ட் ஆயிக்கும், இல்லாட்டா வந்து ஃபீல் அப் ஆயிட்டு வந்துடும். இன்டர்னல்ல ஃபீல் அப் ஆகுறது நமக்கு தெரியாது, மேல வெதரிங் போஸ்ட் போட்டாங்கன்னா. அதுக்கப்புறம் லீக்கேஜ் வரும்போது தான் நமக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்குன்னு தெரியும். ஸோ அப்போ ப்ராப்பரா பண்ணும்போதே நமக்கு கிளியரா டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம். இந்த சைட்டோட கிளைண்ட் ரூஃப் கான்கிரீட் போட்ட கொஞ்ச நேரத்திலே வந்து ரெயின் ஆரம்பிச்சிருச்சு, அதனால தான் இந்த ஹோல்ஸ் நிறைய ஃபார்ம் ஆயிடுச்சு. மேல சிமெண்ட் ஸ்லரி எல்லாம், அதாவது சிமெண்ட் பாலை எல்லாம் மழை தண்ணியில் அடிச்சிட்டு போயிட்டு தான் சர்ஃபேஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு அதுன்னு இன்ஃபார்ம் பண்ணாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட்டும் நம்ம பண்ணி இந்த வாட்டர் ப்ரூஃப் பண்ண போறோம். ஹான்ச்சிங் ஒர்க் பண்ற ப்ராசஸ் தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இது வந்து 1:4 ratio நம்ம சிமெண்ட் மோட்டார் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அட்மிக்சரும் ஆட் பண்ணி நம்ம இந்த சிமெண்ட் மோட்டார்ல ஹான்ச்சிங் பண்றோம். ஜியோ டெக்ஸ்டைல் ஃபைபர் கிளாத் என்டையர் நம்ம ஹான்ச்சிங் பண்ண எல்லா இடத்துலயும் வந்து லே பண்றோம். இது வந்து பேரப்பட் வால் அண்ட் ஆன்சிங் அண்ட் ஃபோர் கான்கிரீட், இது 3 சர்ஃபேஸையும் கனெக்ட் பண்ற அளவுக்கு நம்ம அந்த ஜியோ ஃபேப்ரிக் கிளாத்தை வந்து லே பண்றோம். ஸோ அந்த ஃபினிஷிங் ஆனதுக்கு அப்புறம் டெரஸ் ஏரியால நிறைய ஹோல்ஸ் ஃபார்ம் இருக்கு, அதாவது கான்கிரீட்ல ஹோல்ஸ் ஃபார்ம் இருக்கு. ஸோ அந்த ஹோல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராப்பர் கோபாலிமர் சிமெண்ட் சரி கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண முடியும். டெரஸ்ல இருக்கிற டேமேஜ் ஏரியாஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதை ட்ரீட்மெண்ட் பண்ண போறோம். பிட்டுமின் பேஸ்ட் பாலியூர்த்தின் கோட்டிங், இந்த ஹோல்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஷன் ஜாயிண்ட் ஆயிருக்கலாம், அதுக்காக ரூஃப் ஜாயிண்ட். ஸோ அந்த கிராக் ஏரியால வந்து இந்த பியூ பேஸ்ட் பிட்டுமின் அதை அப்ளிகேஷன் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஜியோ ஃபேப்ரிக் கிளாத் லே பண்ணுறோம். தென் இதெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கோபாலிமர் சிமெண்ட் சரி கோட்டிங் 2 coat அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். பியு கோட்டிங் அப்படின்றதால வாட்டர் அப்சர்வ் பண்ணுறது அந்த பர்சன்டேஜ் வந்து 0, கண்டிப்பாக வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதிகமாகவே இருக்கும். ஸோ இது வந்து கிராக் பிரிட்ஜும் டெவலப் ஆகாமல் ரெசிஸ்டன்ட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ஹோல்ஸ் அண்ட் ரூஃப் ஜாயிண்ட் எல்லா இடத்துலையும் வந்து இந்த பியூ பேஸ்ட் பிட்டுமின் அப்ளிகேஷன் பண்ணுறோம். இதுக்கு மேலே ஜியோ ஃபேப்ரிக் கொடுக்குறதால இன்னுமே ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இந்த ஒர்க் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்ஸ்ட் கோட் ஆரம்பிக்கலாம். இந்த சைட்டுக்கு நிப்பான் பிராண்டில் நிப்போ கிரீட் அப்படின்ற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து அக்ரிலிக் பாலிமர் லேட்டக்ஸ் கெமிக்கல் வித் சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங் அப்ளிகேஷன் பண்ண போகிறோம். 1 part கோபாலிமர் லேட்டக்ஸ் யூஸ் பண்ணுறோம், 1.5 part வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம். இது ரெண்டுமே நல்லா டைலூட் பண்ணிட்டு ஒரு சிமெண்ட் ஸ்லரி கோட்டிங், அதாவது கன்சிஸ்டன்சி ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை டைரெக்டாக நம்ம சர்ஃபேஸில் அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் கோட் அப்ளை பண்ணுறோம். இந்த கோட்டிங் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் செகண்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ணி இந்த வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் ஒர்க் நம்ம ஃபினிஷ் பண்றோம். இப்போ செகண்ட் கோட் அப்ளிகேஷன் பண்ற ப்ராசஸ் பாக்குறீங்க. தேங்க்ஸ் மிஸ்டர் சுகன்குமார் சார், உங்க வீட்டுக்கான வாட்டர் ப்ரூஃபிங் பண்றதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்தது ரொம்பவே நன்றி. அண்ட் இந்த வீடியோ முழுசா பார்த்த உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது போல சர்வீஸ் வேணும்னா ஸ்கிரீன்ல தன் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.